Hello my people, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா சிம்பிளான ஹோம்மேட் பிரியாணி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே நெய் கொஞ்சம் ஊத்திக்கிட்டு, ஆப்ஷனல் தான் நெய், அப்புறமேட்டு பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாமே போட்டுக்கலாம். அது எல்லாமே போட்டுடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இது வீட்டு பிரியாணி தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிள் மெத்தடில் செய்யும்போது இன்னும் செமையாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் ஸ்பெஷலும் இதே தான். அப்புறமே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு தக்காளியும் வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு போட்டு விட்டுருங்க. உப்பு போட்ட பிறகு புதினாவும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு சிக்கன், நம்ம கழுவி வச்ச சிக்கனை நாங்கள் சேர்த்துக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் தான் சேர்த்துருக்கோம். சிக்கன் சேர்த்த பிறகு தயிர் ஊற்றிக்கலாம். தயிரெலாம் போட்டுடனே மசாலாஸ் ஆட் பண்ணி, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறமே தேவையான அளவு சால்ட் ஊற்றி, நாங்கள் வந்து இந்த கப்பில் தான் தண்ணி யூஸ் பண்ணோம், அதில் 2.5 கப் தண்ணி ஊற்றிக்காச்சு. ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலான்ட்டு அரிசி போட்டாச்சு. அரிசி இன்றைக்கி நாங்கள் வந்து 3/4 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருந்தோம். எங்களோட அளவு இது. அரிசி போட்ட பிறகு கலர் சேர்த்துக்கலாம். கலருமே ஆப்ஷனல் தான். கலர் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் கலர் பார்க்க. அதுக்காக கலர் சேர்த்துக்காச்சு. அரிசி சேர்த்த பிறகு அரிசி உடகளவு கலரை விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு அரிசி கொஞ்சம் தம் ஆகிட்டோன்னு லெமனை ஊற்றிக்கலாம். லெமனை ஊற்றி அப்படியே லைட்டாக நெய் ஊற்றி அப்படியே புதினா போட்டு இறக்கிக்கலாம். அதுக்காக தம் போடுறதுக்காக நெருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டு பிரியாணி இறக்கி சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணிக்காக எக், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி எடுத்துருந்தோம். இது எல்லாமே வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது என்னோட பிரியாணி வீடியோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.